வணக்கம். செல்வகுமாரின் வடகடலோர மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை 2023 அக்டோபர் 13 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். அதாவது சென்னை, திருவள்ளூர், அதனை ஒட்டியுள்ள ராணிப்பேட்டை மற்றும் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, அதனை ஒட்டியுள்ள கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, அதோடு சேர்த்துக்கொள்ளுங்கள். மேலும் கடலூர், புதுச்சேரி மற்றும் அரியலூர், பெரம்பலூர், இந்த மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை. ஏற்கனவே உள் மாவட்டங்கள்லையும் அரியலூர், பெரம்பலூர் வரும், கடலோர மாவட்டங்கள் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்கள்லையும் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். அதாவது வடகடலோரம் வளிமண்டலத்தில் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய வளிமண்டல சுழற்சி தற்பொழுது வட இந்திய நிலப்பகுதிகளில் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய உயரெடுத்த குளிர்காற்றை ஈர்த்து வருகிறது. இந்த காற்று ஈர்ப்பதன் காரணமாக வடகடலோரத்தில் பனிப்பொழிவை ஏற்படுத்தி வருகிறது. அதாவது ஆண்டி கிளாக் வாய்ஸில் நிகழ்வு சுழலும், அதாவது மழைப்பொழிவை கொடுப்பது ஆண்டி கிளாக் வாய்ஸில் சுழலும், எதிர் நிகழ்வு கிளாக் வாய்ஸில் சுழலும். அந்த கிளாக் வாய்ஸில் சுழலும் நிகழ்வு, அந்த எதிர் சுழற்சியானது வளிமண்டலத்தில் நீராவியை மேலிருந்து கீழாக இறக்கும். அப்படி இறக்கும் பொழுது மேற்கு வங்கம், அதை விட கீழ்மட்டத்துக்கு ஒடிசா, அதை விட கீழ்மட்டத்தில் ஆந்திர பிரதேசத்தில் வந்து தமிழ்நாட்டின் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களாம் திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர் மாவட்டங்கள்லையும், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை உள்ள மாவட்டங்கள்லையும், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டங்கள்லையும் வடகிழக்கு வடக்கு திசையிலிருந்து குளிர்காற்றை, உயரெடுத்த காற்றை கொண்டு வருகின்ற காரணத்தினால அதிகாலை நேரத்தில் பனிப்பொழிவு காணப்படுகிறது. இந்த பனிப்பொழிவு இடைக்காலம்தான், தொடர்ந்து நீடிக்காது. நிகழ்வோட செட்டிங், இந்த செட்டிங் அதாவது இந்த செட்டிங் இந்த செட்டப் காரணமாக இந்த மழை, இந்த பனிப்பொழிவு இது தொடர்ந்து நீடிக்காது. அவ்வப்பொழுது பனிப்பொழிவுகள் வந்தாலும் நிறைய மழைப்பொழிவும் இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுக. தற்பொழுது வங்கக்கடலோரம் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய வளிமண்டலத்தில் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சி டெல்டா மாவட்டங்களுக்கும் வட மாவட்டங்களின் தெற்கு பகுதி, அதாவது கடலூருக்கு புதுச்சேரி மற்றும் விழுப்புரத்திற்கு தெற்கே டெல்டா மாவட்டங்களை ஒட்டி மற்றும் இலங்கையின் வடக்கு பகுதியை ஒட்டி ஒரு கடலோட இணைந்த காற்று சுழற்சியாக மாறப்போகிறது வரக்கூடிய 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. அதாவது வரக்கூடிய சனிக்கிழமை 14ஆம் தேதி, ஞாயிற்றுக்கிழமை 15ஆம் தேதி அக்டோபர் மற்றும் திங்கக்கிழமை 16ஆம் தேதி, இந்த 3 நாட்களும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட இலங்கை மற்றும் வடகடலோரத்தை ஒட்டி நீடித்து கொண்டிருந்து விழுப்புரத்திலிருந்து ராமநாதபுரம் வரைக்கும் கடலோர மாவட்டங்களுக்கும் இலங்கைக்கும் நிறைய மழைப்பொடிவை கொடுத்து, அதாவது மாலை இரவு இடிமழைப்பொடிவை, சில நேரங்களில் நள்ளிரவு, சில நாட்கள் அதிகாலையிலும் அவ்வப்பொழுது வந்து கொடுத்து பிறகு இது விலகி செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது உருவாகும் இடம்தான் இலங்கை டெல்டா மாவட்டங்களை ஒட்டி, தீவிரமடையும் பொழுதும் தீவிரமடைந்து பிறகு விலகி செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது டெல்டா மாவட்டங்கள் இலங்கை அருகே உருவாகக்கூடிய காற்று சுழற்சி தீவிரமடைந்து கொண்டே விலகி செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது, அல்லது தீவிரமடைந்து கொண்டே தமிழ்நாட்டின் கடற்கரைக்கு அப்பால் கடற்கரைக்கு இணையாக வடக்கு நோக்கி சென்று ஒடிசா, ஆந்திர பிரதேச பகுதியை நோக்கி விலகி செல்லும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. 3 வாய்ப்புகள். 1, அந்தமான் கடற்பகுதியை நோக்கி விலகி செல்லணும், இல்லை தமிழ்நாட்டிற்கும் அந்தமானுக்கும் இடைப்பட்ட மத்திய வங்கக்கடல் பகுதியை விலகி செல்லணும், அல்லது தமிழ்நாட்டின் கரைக்கு இணையாக தமிழ்நாட்டின் கரையோரத்திற்கு லேசான மழைப்பொழிப்பை மட்டும் கொடுத்துவிட்டு, அதாவது வடகடலோரத்திற்கு, டெல்டாவிற்கு நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும், உருவாகும் பொழுது நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும், விழுப்புரம் வரைக்கும் உருவாகி விலகி செல்ல முற்படும் பொழுது வடகடலோரத்திற்கு ஒரு லேசான மிதமான மழைப்பொழிவை கொடுத்து மேகமூட்டத்தையும் ஒரு மிரட்டும் வானிலையையும் கொடுத்துவிட்டு அப்படியே கரைக்கு இணையாக வடக்கு நோக்கி செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக வரக்கூடிய 14, 15, 16 விழுப்புரம் மாவட்டம் வரைக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு வாய்ப்பு இருக்கிறது. மாலை இரவிலே நனைக்கும் மழை, லேசான மழையாக இந்த 14, 15, 16 சனி, ஞாயிறு, திங்கக்கிழமை 3 நாளில் 1 நாள் வடகடலோரம் வாய்ப்பு இருக்கிறது. மீதம் 3 நாளும் டெல்டாவிற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதில் ஞாயிற்றுக்கிழமை கூடுதல் பரப்பில் எதிர்பார்க்கப்படுகிறது. டெல்டா உள்ளிட்ட தென் மாவட்டங்களுக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. இது கடந்து செல்லும் வழித்தடம்,
நகர்ந்து செல்லும், தீவிரமடைந்து கொண்டே விலகி செல்லும் வழித்தடம் தமிழ்நாட்டின் கரைக்கு நெருக்கமாகவா? ஆனால் கரை ஏறாது, கரைக்கு மிக நெருக்கமாக வராது, கரைக்கு இணையாக வடக்கு நோக்கியா, கரைக்கு அப்பாலா, அல்லது எந்த தொடர்பையும் இல்லாமல் அந்தமான் பகுதியை நோக்கி விலகி செல்லுமா என்பதுதான் மூன்று அறிக்கை. நாம் மூன்று விதமாக நம் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதன் பொறுத்து தான் நமக்கு மழை பிடிப்பை ஏற்படுத்தும். எது எப்படியோ விலகி சென்றாலும், கரைக்கு இணையாக வடக்கு நோக்கி சென்றாலும், விழுப்புரத்திற்கு தெற்கே ராமநாதபுரத்துக்கு இடைப்பட்ட டெல்டாவை மையமாக வைத்து, வட இலங்கை மையமாக வைத்து நல்ல மழைப்பிடிவை கொடுத்து விட்டுத்தான் அது தீவிரமடைந்து கொண்டே விலகி செல்லும் என்பதுதான் இப்பொழுது ஆய்வறிக்கை. ஆக வட மாவட்டங்களில் தற்பொழுது இருக்கிற நிலையை பார்த்தீங்கன்னா அதிகாலையில் பனிப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கும், பிறகு வெயில் வரும், வரக்கூடிய சனி ஞாயிறு திங்கட்கிழமை மூன்று நாட்களும் ஆங்காங்கே மழைப்பொழிவு தெரிகிறது. இதில் ஞாயிறு திங்கள் கூடுதல் மழைப்பொழிவு தெரிகிறது. செவ்வாய்க்கிழமை கூட வடகடலோரத்திற்கு மழை வாய்ப்பு தெரிகிறது. நிகழ்வோட நகரும் தன்மை, வழித்தடம், தீவிரத்தன்மை, தீவிரமடைந்து கொண்டே விலகி செல்லக்கூடிய வழித்தடம் எது என்பதை துல்லியமாக அறிந்த பின்பு வடகடலோரத்திற்கு உறுதிபட நல்ல ஒரு அறிக்கையை கொடுக்கலாம், துல்லியமான அறிக்கையை கொடுக்கலாம். அது வரைக்கும் இரவு நேர பனிப்பொழிவு என்பது உறுதி, அதிகாலை பனிப்பொழிவு உறுதி, காலையில் வெயில் உறுதி, பிறகு மேகமூட்டமாவது உறுதி, வரக்கூடிய வெள்ளி சனி சனி ஞாயிறு திங்களில் மேகமூட்டமான வானிலை உறுதி, ஆங்காங்கே மழை தருவது உறுதி, அது லேசான மழையாக இருக்கும் என்பது உறுதி, விழுப்புரத்திற்கு தெற்கே கூடுதல் மழைப்பொழிவு கொடுப்பது உறுதி, கடலோர மாவட்டங்களில் வடக்கே போக போக இருக்கக்கூடிய வானிலையை பொறுத்திருந்து பார்க்கணும். இந்த நிகழ்வு கரை கடந்து, செயலிழந்து கரை கடந்த பிறகு தான் கிழக்கு காற்று தொடங்கும். அது 25ஆம் தேதிக்கு மேலே தொடங்கும். அதற்கு பிறகு நல்ல மழைப்பொழிவு இருக்கிறது. 27க்கு பிறகு வடகிழக்கு பருவமழை தொடங்க இருக்கிறது. 28, 29 வடகிழக்கு பருவமழை தொடங்கி மிகச்சிறப்பான வடகிழக்கு பருவமழையை தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்க போகிறது. குறைவான மழை என்பது கர்நாடக எல்லையோரம், அதுவும் சராசரிக்கு மிகுதி தான். அதுதான் இரு பிற மாவட்டங்களை ஒப்பிடும் பொழுது குறைவு. அதிலிருந்து கிழக்கே வர வர சராசரிக்கு மிகுதி, தெற்கே போக போக சராசரிக்கு மிகுதிக்கு மிகுதி. ஆகவே சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட வடகடலோரம், செங்கல்பட்டு, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர் எல்லாம், அரியலூர், பெரம்பலூர் எல்லாம் வரக்கூடிய, அதாவது வரக்கூடிய இந்த சனி ஞாயிறு திங்கள் அரியலூர், பெரம்பலூர், கடலூருக்கு கண்டிப்பாக மழைப்பொழிவை கொடுக்கும். அரியலூருக்கு கண்டிப்பாக கூடுதல் மழைப்பொழிவு கொடுக்கும், பெரம்பலூருக்கும் கொடுக்கும். மேற்கே போக போக மழைப்பொழிவோட அளவு குறையும். அதே போல் கடலூர், கடலோரத்தை விட மேற்கே போக போக விருத்தாச்சலத்துக்கு மழைப்பொழிவு குறையும். சேலம் மாவட்ட எல்லையோரம் போகும்போது மழைப்பொழிவு குறையும். வங்க கடலோரம் 15, 14, 15, 16 சனி ஞாயிறு திங்களில் நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும். கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமையாவது நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும். இது வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள். நகரும் திசை, நகரும் வழித்தடம், தீவிரத்தன்மை எல்லாமே ஆய்வில் இருக்கிறது. தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருங்கள். வானிலை மாறுதல் அறியுங்கள், துல்லியம் அறியுங்கள், திட்டமிட்ட வேளாண்மை செய்யுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.